ஓம் சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் சாய் பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம், இது பாபா பக்தர்களான உங்களுக்கு மட்டும் சேரக்கூடாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். முதல்ல கண்டிப்பாக இந்த எபிசோடை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த எபிசோடில் சனி பெயர்ச்சியை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். பக்தர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பயன்படும் இந்த தகவல். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தோன்னவே உங்களுக்கு புரியும், இதை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்றது. முக்கியமாக இதை முதல்ல யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன், அப்பயே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். சாய் மகிமா அன்ன சேவா அப்படின்ற ஆர்கனைசேஷன். முதல்ல சாய் மகிமா அன்ன சேவா பல பல அற்புதமான காரியங்கள் பண்ணுறாங்க. இது எதுவுமே உங்ககிட்ட நான் ரொம்ப ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, எதுவும் வந்து இந்த உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டு நான் பண்ண மாட்டேன். போய் நேராக அவங்களுடைய பிரார்த்தனையில் கலந்து, அவங்க பண்ணுற வீடியோஸ் மட்டும் நான் பார்க்காம எல்லாமே போய் கலந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையாகவே அவ்வளவு ஸ்ரத்தையாக பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கும் தெரியும், உங்கள் எல்லாருக்கும் அது புரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த மட்டத்தேங்காய் பிரார்த்தனை கொடுத்து அவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க, ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு ஃபோன் நிறைய பேர் பண்ணி சொல்லியிருக்கீங்க, மெசஞ்சர் அனுப்பிச்சிருக்கீங்க. ஏன் நேரில் கூட பல பக்தர்கள் சொல்லியிருக்காங்க, உண்மையாகவே இந்த மாதிரி டெடிக்கேட்டடாக பண்ணுற அந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது நம்மளுக்காக பல அற்புதமான விஷயங்கள் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எதற்காக முக்கியமாக நம்ம எல்லாரும் பர்சனலாக, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அமாவாசை தர்ப்பணம், நான் காசிக்கு போக முடியாது, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரும் பாக்கியம். அந்த மாதிரி நம்ம மட்டத்தேங்காய் பிரார்த்தனை பண்ணணும். ஷிரடிக்கு போய், ஏன்னா அந்த துவாரகா மாயில எல்லாம் தேங்காய் போட்டு நிறைய பேர் பார்த்துருக்கோம், அந்த மட்டத்தேங்காய் பிரார்த்தனை ஷிரடியில் போய் பண்ணணும்னு ஆசைப்படுவோம், போக முடியாது, நேரம் இல்லை, அதுக்கு உதவி பண்ணுறாங்க. எங்களோட பிறந்த நாள் நாங்கள் ஷிரடியில் அன்னதானம் கொடுக்குறோம். ஏன்னா ஷிரடின்றது ஒரு புண்ணிய பூமி, அந்த பூமியில் கால்பட்டாலே அவ்வளவு சந்தோஷப்படுறோம். அப்பேற்பட்ட ஒரு இடத்துல அன்னதானம் கொடுக்கறது எவ்வளோ பெரிய விஷயம், அதுவும் தினம் கொடுக்கறது அவ்வளோ பெரிய பாக்கியம். அது நம்ம போய் நேராக பண்ண முடியுமா, முடியாது, அதுக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும், அது நம்ம கையில் இருக்குது. அந்த மாதிரி இந்த எபிசோடை நீங்கள் பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா சனி பெயர்ச்சி. இதுக்கு சாய் மகிமா அன்ன சிவா என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்றத நீங்கள் கேட்டிங்கன்னா பிரமிச்சு போயிடுவீங்க. இந்த சனி பெயர்ச்சினா முதல்ல என்ன, சனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த சனி பகவானை பார்த்தாலே பயம், எதற்காக இவ்வளவு பயப்படணும், சனி பகவானை தரிசனம் பண்ணும்போது நேராக நின்று தரிசனம் பண்ணக்கூடாது, இந்த சைடில் நின்று தரிசனம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு, சனி பகவான் நம்மளுக்கு கெட்டது கொடுப்பாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. சனி பகவான் நல்லது மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம். இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு முதல்ல பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், இருந்தாலும் யாருக்காவது தெரியலன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல 2.5 வருஷம் அந்த ஒரு ராசியில் சனி பகவான் இருப்பார். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த December 20th சாயங்காலம் 5:20 மணிக்கு இந்த சனி பெயர்ச்சி தொடங்கிறது. அதாவது சனி பகவான் மகர ராசியிலேருந்து கும்ப ராசிக்கு சஞ்சரிக்கிறார். அப்படின்னா என்னங்க, சனி பெயர்ச்சினாலே தொல்லை வரும், இந்த நோய்கள் பெருகும், ஆயுள் கம்மியாயிடும், பிஸ்னஸ் எல்லாம் டல் ஆயிடும், நஷ்டம் ஏற்படும், இதெல்லாம் சொல்கிறோமே உண்மையா அப்படின்னா இதெல்லாம் உண்மை கிடையாது. ஆனா சனி பகவான் கஷ்டம் கொடுப்பார், ஆனா கைவிட மாட்டார். அப்போ அந்த கஷ்டத்திலிருந்து மனிதர்களான நம்ம எப்படி தப்பிக்கிறது, தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சா தப்பிப்போமே, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் இது. அப்போ இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தாமல் இருப்போமா அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்துவோம். இது மகர ராசிக்காரங்க மட்டும்தான் இதில் கலந்துக்கணுமா, இல்லை கும்பராசிக்காரங்க மட்டும்தான் கலந்துக்கணுமா அப்படின்னா கிடையாது, எல்லாரும். உங்களுக்கு நிறைய பேருக்கு 7.5 சனி நடக்கிறது, அஷ்டமத்தில் சனி இருக்குது, இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், பயப்படுறோம். இந்த பயத்தை விட்டுட்டு கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டா எதற்காக அந்த பயம். சாய் மகிமா அன்ன சேவா ஒரு அற்புதமான விஷயம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன, முதல்ல சனி பகவான்னு சொன்னாலே நம்மளுக்கு பல பல இடங்கள் ஞாபகம் வரும். ஒரு உதாரணத்துக்கு திருநள்ளாறு ஞாபகம் வரும், அதே மாதிரி அகமத் நகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆலயம், என்ன ஆலயம்,
சனி சிக்னாபூர் அப்படின்ற ஒரு இடம். அந்த இடத்துக்கு பக்தர்கள் போயிருந்தீங்கன்னா அந்த இடத்தோட ஆனந்தம் உங்களுக்கு புரியும். போகாத பக்தர்களுக்கு நான் சொல்கிறேன், ஷிரடிக்கு நீங்கள் போகும்பொழுது சனி சிக்னாப்பூர் கண்டிப்பாக பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. அங்கே இருக்கக்கூடிய தெய்வம் சனி பகவான் ஸ்வயம்பு. ஒரு அற்புதமான ஸ்தலம் உண்மையாகவே நான் சொல்கிறேங்க. அந்த இடத்துல போனோம் அப்படின்னா அப்படியே மெய் சிலிர்த்து போயிடும். அந்த இடத்துல போய் சனி பகவானை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டுடுவோம் எந்த பக்தர்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா இன்னிக்கும் சனி பகவான் உயிரோடு இருக்கார், அந்த இடத்துல சுற்றி சுற்றி வரார் அப்படின்றது சத்தியம். எப்படிங்க நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், சனி சிக்னாப்பூரில் பேங்க்கு கூட கதவு கிடையாது, எந்த வீட்டிற்கும் கதவு கிடையாது. எந்த நம்பிக்கை, அவங்க கோல்டு வச்சுருக்க மாட்டாங்களா, பணம் வச்சுருக்க மாட்டாங்களா, ஏன் மனிதர்கள் இருக்கோம் அவங்க உயிருக்கு என்ன நிச்சயம் இருக்குது அப்படின்னா ஒரு கதவு வேணும்ல, நம்ம பூட்டினா தானே நம்மளுக்கு ஒரு சேஃப்டி. அந்த மாதிரி ஒரு இடத்துல கதவு இல்லை பூட்டி இல்லை அப்படின்னா எப்படி இருக்காங்க? சனி பகவான் அந்த இடத்துல உயிரோடு இருக்கார், இது வந்து சத்தியம். அந்த சிலை, இந்த ஸ்வயம்பூன்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள், ஸ்வயம்பூ சனி பகவான் அவர். அப்போது ஸ்வயம்புவாக இருக்கிற அவருக்கு எப்பேற்பட்ட மகத்துவம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போனாலே விசேஷம். பக்தர்களுக்கு வாழ்க்கையில் குடுப்பினை இருந்தால் மட்டுமே அந்த ஸ்வயம்பூ சனி பகவான், அதாவது சனி சிக்னாப்பூருக்கு போக முடியும். இப்போ இந்த சனி சிக்னாப்பூரில் சாய் மகிமா அன்ன சேவா என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சனி பெயர்ச்சி நான் சொன்ன மாதிரி 20th December சாயங்காலம் 5:20 ஆரம்பிக்கிறது. இதில் 21st காலையில், ஏன்னா சாயங்காலம் மேலே இந்த ஹோமம் இதெல்லாம் பண்ண முடியாது, இந்த பெரிய ஹோமம் பூஜைகள் எல்லாம் பண்ணணும்ன்றதுனால காலையில், அதாவது 21st December தேர்ஸ்டே அன்னைக்கு சனி நிவர்த்தி ஹோமம் சனி சிக்னாப்பூரில் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷம்ங்க, இதில் கண்டிப்பாக பக்தர்கள் கலந்துக்கணும். அவ்வளோ ஒரு விசேஷம், ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஹோமம். ஏன் இந்த ஹோமத்தில் நீங்கள் கலந்துட்டீங்கன்னா இதுக்கு முக்கியமாக என்ன பண்ணணும் நீங்கன்னா, உங்களுடைய ராசி நட்சத்திரம், நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த நம்பர் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அதை கொடுங்க. அந்த இடத்துல சனி நிவர்த்தி ஹோமம் பண்ணால் உங்களுக்கு வியாபாரத்தில் ஏதாவது நஷ்டங்கள் ஏற்பட்டால் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகிடும். ஏன்னா சனி பகவான் எளிமையான தெய்வம், அவர் ஸ்தோத்திர பிரியர். அவருக்கு இந்த ஹோமங்கள் ஸ்தோத்திரங்கள்னா அவ்வளோ ஒரு இஷ்டப்பட்ட ஒரு விஷயம் அவருக்கு. அப்போது உங்களுக்கு நோய்கள், ஏதாவது இந்த ஏழரை நாட்டு சனி அப்படிங்கும் பொழுது நிறையா படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி குட்டி குட்டி கஷ்டம் கொடுப்பார் சனி பகவான், கைவிடவே மாட்டார். ஆனால் அந்த குட்டி கஷ்டத்துலேருந்தும் நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா சனி பகவானோட ஸ்தோத்திரம் படிக்கலாம். சனி பகவான் அந்த சனி நிவர்த்தி ஹோமம்ன்றதில் நம்ம கலந்துக்கலாம். அப்போ உங்களுக்கு நோய்கள், ஏதாவது பிரச்சனைகள் உடம்பில் இருந்துட்டே இருந்தால், இந்த உடல் உபாதைகள் அப்படின்றது சனி பெயர்ச்சியும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது உடம்பில் ஒரு கஷ்டங்கள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சனி நிவர்த்தி ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயுள், இந்த ஏழரை நாட்டு சனி அஷ்டமத்தில் சனி இருக்கனால இந்த பிரச்சனை, ஆயுள் இந்த பிரச்சனைன்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அவர் சனி பகவான்றவர் ஆயுள் காரகன். அப்போது உங்களுடைய ஆயுளை போய் அவர் குறைக்க போகிறாரா? கிடையாது, கூட்டி வேணா கொடுப்பார், ஏன்னா ஒரு அற்புதமான தெய்வம். அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு ஜாதக ரீதியாகவோ இல்லை நீங்கள் கேள்விப்பட்டாலோ கண்டிப்பாக இந்த சனி நிவர்த்தி ஹோமமில் கலந்துக்கணும். இது முதல் விஷயம். அன்னைக்கு அவங்க ரொம்ப அழகான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க, என்னென்னா 108 லிட்டர் நல்லெண்ணெய். இதுக்காகவே தனித்துவமாக ஏற்பாடு பண்ணி 108 லிட்டர் நல்லெண்ணெயால் சனி பகவானுக்கு ரொம்ப தனித்துவமாக போய் நிறைய முயற்சி பண்ணி பர்மிஷன் வாங்கி அங்கே நம்மளுடைய சார்பில் 108 லிட்டர் நல்லெண்ணெயால் சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்ண போகிறாங்க. இது பெரிய பாக்கியம்ங்க. ஏன்னா இந்த நல்லெண்ணெயால் சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறது பெரிய விஷயம், அதுக்கு ஒரு குடுப்பினை வேணும். அப்போ நம்ம போய் சனி சிக்னாப்பூரில் போய் பண்ண முடியாது, ஆனால் நம்ம கலந்துக்கலாமே. நம்மளுடைய நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச காசை தான் நம்ம கொடுத்து நாங்கள் இவ்வளோ இது ஏற்றுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது நீங்கள் அவங்கக்கிட்ட கால் பண்ணி இதில் எப்படி கலந்துக்கணும்ன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட கூப்பிட்டு வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சனிப்பெயர்ச்சியில் ஒரு தானம் பண்ணால் விசேஷம், ஏன் ஒரு கொடை தானம் பண்ணால் விசேஷம், ஒரு சின்ன துணி வஸ்திர தானம் பண்ணால் விசேஷம், அப்போ இதெல்லாம் இருக்கும்போது அன்னதானம் பண்ணால் எவ்வளோ விசேஷம். பொதுவாக சனி பகவானுக்கு எள்ளு சாதம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க.
அந்த எள்ளு சாதம்லேருந்து பல பல அற்புதமான விஷயங்களால் அவங்க அன்னதானம் பண்ணுறாங்க. இந்த அன்னதானமில் நீங்கள் கலந்துக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவங்கக்கிட்ட கால் பண்ணுங்கள். அதே சனிஷிக்னாப்பூரில் அன்னதானம் பண்ணுறாங்க, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. அவ்வளவு சிறப்பான அன்னதானம் அங்கே நடக்க போகிறது. சனிஷிக்னாப்பூர் இடம் அவ்வளோ ஒரு அழகான ஸ்தலம், அற்புதமான ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் இவ்வளவு அழகான விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்னா இந்த சனி பெயர்ச்சியை நினச்சி யாரும் பயப்பட வேண்டாம், இந்த பாக்கியத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. ஏன்னா இந்த சனி பெயர்ச்சி இந்த கஷ்டங்கள்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா சனி பகவான் ஒரே வழி, அவரை கெட்டியாக பிடிச்சா போகும், அவர் கையே விடமாட்டார். அதனால் இந்த சனி பெயர்ச்சி சனி சிக்னாப்பூரோட வர்ச்சுவல் டூர் மாதிரி நம்ம இங்கேருந்து அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவருடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் எல்லாரும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கணுன்றது தான் என்னோடய பிரார்த்தனை. அதனால் இந்த சாய்மையும் அன்ன சேவா அந்த நம்பருக்கு கால் பண்ணி மத்தியானம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி மத்தியானம் 3 மணிக்கு மேலே நீங்கள் அவங்களுக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். பண்ணி அவங்க என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அதை கொடுத்து இந்த சனி பெயர்ச்சி இந்த சனி நிவர்த்தி ஹோமமில் கலந்துண்டு அன்னதானத்திலையும் கலந்துண்டு சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.